ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இன்னைக்கு வீடியோ ஆரம்பிக்கும் போது பயங்கர எக்ஸைட்டடாக தான் நான் வந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ டைம் வந்து இப்போ கரெக்டாக வந்து 11:45 ஆகுது, இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் வி ஆர் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் ஆம்பூர். ஆம்பூருக்கு தான் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் சொல்லியாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம போகிற வழியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸை அப்படியே மீட் பண்ணிட்டு ஜாலியாக வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆம்பூர் போகிற வழியில் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் ஃபுட், அதுவும் இத்தனை மணிக்கு மேலே இருக்கான்னு பார்ப்போம். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ட்ராவல் என்னது காப்பியாக சொன்னேன் அவங்க கூட. ஸோ கம்ப்ளீட்லி இது வந்து ஒரு சூப்பர் ட்ராவல் வீடியோ, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாஃப் அன் அவர் வந்து க்ராஸ் ஆயிடுச்சு. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹோட்டலுமே இல்லை, பயங்கர பசியாக தான் இருக்குது. ஸோ டேஞ்சியாருக்கு வந்து ஃபுட் இல்லை, பட் சிஎம் சாப்பிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க எப்படி உட்காந்து ஓட்டிகிட்ருக்கான்னு வண்டியை. என்னடா சிரிக்கிற? சாப்பிடல, மத்தியானம் ஞாபகம் பிரியாணி சாப்பிட்டேன் அவ்வளோதான். அது கூட நான் சாப்பிட்லடா, பார்த்தீங்களா மக்களே என்ன வேலை பண்ணியிருக்கான்னு. பட் தட்ஸ் ஓகே. இந்த வாக்கிலேயே இவங்க ரொம்ப நேரமாக இப்படி தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ரீபுரம் ஒரு க்ராஸ் பண்ண முடியல. இந்த ஹுண்டாய் கம்பெனி பஸ்ஸஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனியில் யாராச்சும் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எப்படி இந்த கம்பெனியில் இவ்வளோ நேரம் வேலை பண்ணுறீங்க? பட் ஸ்டில் ஹார்ட் ஒர்க், தட்ஸ் கிரேட், ஐ லைக் தட். ஏய், அங்கே போடுறா ஸ்டீலு செமையாக இருக்குல்ல. அப்படியே போங்கடா, பார்ட்னர்ஷிப் போட்டு நல்ல நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு போயிட்டுருக்காங்க. பஞ்சாபி தாபா உள்ளே வந்தாச்சு. சாப்பாடெலாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டுருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்களா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள், கைத்து கட்டில். ஓகே, அதில் நம்ம உட்காந்துருவோம், உட்காந்து சாப்பிடுவோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்தீங்களா, நமக்கு தண்ணி கொடுத்துட்டாங்க, நாட்டுக்கோழி கிரேவி நமக்கு கொடுத்துருக்காங்க, அது வந்து மட்டன் கிரேவி நம்மளுக்கு வந்து வச்சுருக்காங்க, அண்ட் பட்டர் நான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டர் நான் எடுத்து வச்சுருவோம். பட்டர் நானுக்கு கூடயே ஆல்ரெடி ஒரு பீஸ் வச்சிட்டோம், அப்படியே எடுத்து வச்சுருவோம். மட்டன் கிரேவி மட்டன் பீஸோட நான் சாப்பிட்றேன். மட்டன் கிரேவி வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. மட்டன் போன் ஒன்று வச்சுருக்காங்க. எலும்பு பல்லுக்கு நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாட்டுக்கோழி இருக்கு இங்கே. ஸோ நாட்டுக்கோழியை நம்ம எடுத்துக்கலாம். வாவ். ஸோ நாட்டுக்கோழி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து மட்டனையும் டேஸ்ட் பண்ணிட்டேன், நாட்டுக்கோழியும் டேஸ்ட் பண்ணிட்டேன். மட்டனோட ஸ்பைசி லெவல் வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் கொஞ்சம் நல்லா காரமாக இப்படி இந்த டைமில் வந்து நானுக்கு இப்படி சாப்பிட்டா ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் நாட்டுக்கோழி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து பாருங்கள் இந்த பீசஸை. நடுராத்திரி பசின்னு வந்த எனக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா டைம் பாருங்கள் கரெக்டாக 1:15 ஆகுது. நடுராத்திரி பசின்னு இருந்த எனக்கு ஒரு பெரிய ஒரு கல்யாண விருந்தே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறப்ப, அதாவது பஞ்சாபி தாபா, அதனால் பஞ்சாபி கல்யாணம் அந்த லெவலில் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பஞ்சாபி ஃபீல்டில் இந்த கைத்துக்கட்டில் உட்காந்து சாப்பிடும்போது, இந்த கைத்துக்கட்டில் வந்து பஞ்சாபி தாபாவில் நம்ம ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னும் சில விஷயங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வரும்போது நீங்கள் வந்து பாருங்கள். பட் சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபுட். லெட்ஸ் ஹாவ் இட். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, என் பிளேட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலும்பு எலும்பாக தான் இருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் சாப்பிட்டோம்.
நெக்ஸ்ட்டு நமக்கு அவங்க நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரைட் ரைஸ்லேயே வந்து காடை ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஓ, ஒரு ஃபுல் காடையே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். காடையோட லெக் பீஸ் இருக்குது, ஃபுல் காடையே போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு காடையோட லெக் பீஸ் வந்து நமக்கு கிடச்சிச்சு. அப்பா, செம்ம சூடாக இருக்குது. ஓ, ஸோ ரைஸை வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். பயங்கர சூடாக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக இது வந்து 24 hours வந்து வெளியே போட்டிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுட்டு வந்து நல்லா சூடாக வந்து சர்வ் பண்ண. காடை பீஸ் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். வா, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ காடை பீஸை சாப்பிட்றதுக்கு முன்னாடி காடையோட ரைஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். பெப்பர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் ஜீரகம் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஜீரகம், ரைஸ் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஸ்பைசி லெவல், ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேறு லெவல். ஸோ இங்கே நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு எதுவுமே வந்து நம்ம சென்னையில் சாப்பிட்ட மாதிரி இல்லை. பட் ஃபுட் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஷாப்போட டைரெக்ஷனை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். காடையோட பீஸ் இங்கே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து டேஸ்ட் திஸ். ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காடையை வந்து ஃபஸ்ட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த காடை அண்ட் அந்த ஜூஸ் அதை அப்படியே வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது அந்த ஆயிலில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணுறாங்க, மசாலாலாம் போட்டு. அண்ட் இந்த அது கூட இந்த பெப்பர், ஜீரகம் இதெல்லாம் அந்த மசாலாலாம் ஆட் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கு. செம்ம ஹாப்பி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக ஒரு டீயோடு நம்ம அடித்து நாக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எங்கே பெட்ரோல் பங்க்கு பின்னாடி நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா, அது ரோடு பெட்ரோல் பங்க்கு, இங்கே இருக்குது ஹோட்டல். ஸோ இதான் வந்து ஹோட்டல் ஏ டு செட் பஞ்சாபி தாபா, 24 hours ஹோட்டல். நான் உள்ளே என்டர் ஆகும்போது நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணல. ஸோ கடைசியில் சாப்பிட்டு முடிச்சுட்டு டீயை வாங்கிட்டு வெளியே வந்து ஷூட் பண்ணேன். இப்போது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து என்கிட்ட எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்பீங்க. அதுக்கு முன்னாடி நான் டீயை போந்து வச்சுட்டு வந்துடுறேன். டோட்டல் டிஷ்ஷோட ப்ரைஸ் வந்து என்னென்னா 660 rupees. ஸோ சிக்கன் 160 rupees, மட்டன் 200, காடை ஃப்ரைட் ரைஸ் வந்து 150, அண்ட் பட்டர் நான் வந்து 2 வாங்கியிருந்தோம், 100 rupees. டீ வந்து 50 rupees போட்டிருந்தாங்க 3 டீக்கு. ஸோ நீ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபுட்டு வந்து நல்லா இருந்துச்சு, ஐ ரியலி என்ஜாய் த ஃபுட். பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. நைட்டு 2 AM வந்து இந்த ஃபுட்டை இவங்க ப்ரொவைட் பண்ணுறனால, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அவ்வளோ பிஸியாக ஒர்க் பண்ணுறனால, ஐ திங்க் த ப்ரைஸ் இஸ் ரீசனபிள். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக சென்னையிலேருந்து கிளம்பி டைரெக்டாக நான் காஞ்சிபுரம், ஐ எம் நியரிங் காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரம் ஒரு 10 kilometers முன்னாடி எனக்கு இந்த ஹோட்டல் கிடச்சது வந்து ஐ எம் ரியலி ரியலி வெரி மச் ஹாப்பி. பட் ப்ரைஸ் வந்து அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம், பட் ஸ்டில் ஃபுட் இஸ் ஓகே. தேங்க்யூ. டேய், கிளம்பி ரெடி ஆகிட்டு நீ அப்படியே ஏய் 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 வா வா வா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்பூர் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் என்னால் ஷூட் பண்ண முடியல, ரொம்ப ரொம்ப சாரி. இல்லை, செம்ம டயர்டாக இருந்தோம். 5 o'clock வந்து நம்ம தூங்கிட்டோம். ஸோ பெட்டு வந்து செம்மையாக இருக்கு. டேய் போனா போனாண்டா. ஸோ நான் ரெடி ஆகிட்டேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஷூட்ஸ்க்கு வந்து போக போகிறோம். ஸோ லெட்ஸ் என்ஜாய், லெட்ஸ் என்ஜாய். ஓகே பிரியாணி வந்து ஆம்பூர்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். சோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரியாணி வந்து ஐ அம் கோயிங் டு டேஸ்ட். பயங்கர சூடா இருக்கனால என்னோட சீட் எப்பவுமே ஃப்ரண்ட் சீட் தான், விஐபி சீட். காருக்குள்ள ஏறுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து லிட்டில் ஆர்ட்ஸ் வாங்கி வச்சிருந்தேன். இங்க பாருங்க,
எவ்வளோ ஹீட் இருந்திருந்தால் அது இவ்வளோ பல்ஜாக இருக்கும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெடிச்சிடும். தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ சி யூ ஆல் நியூ வீடியோ. பை 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 பை.